பத்து வண்டி நிற்குது வீட்டு வாசல்ல, வண்டி இறக்க முடியாத அளவுக்கு ஒரு வண்டி நிற்குது, வண்டி நவுத்து சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, வண்டி நவுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு இடையில ஒரு வண்டி இருக்குது, அதை எடுத்து இப்படி போகணும்னு சொல்கிறாங்க. போகிறேன், ஓட்டி திரும்பி அந்த ஈஸ்வரதலாவாசல் சைட் வழியாக நம்ம அந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு போகிறதுக்காக நானும் ஸ்ரீபரத்தும் போகிறோம். போகல, சந்து உள்ள உடம்பாங்க போயிட்டோம். சந்து உள்ள உடனே பவுன்சர் ஒருத்தர் என்ன பண்ணார், போகையில் பரத்தோட பேக் பேக்கை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுக்கும் போது ஒரு பிரெக்னன்ட் லேடி போகுது, அப்படி போகுது, அதையும் தடுத்து ஆட்டோலேருந்து இறக்குது, அதையும் தடுத்து சுற்றி போடுறாங்க, அது போகுது. நான் கேட்குறேன், என்ன உடம்பாட்டு சரி, இந்த மாதிரி இந்த லேடி அந்த மாதிரி ஒரு பிரெக்னன்ட் லேடி விடுறாரு, உடனே நீ போ அப்படின்னா அதுக்கு என்ன போடணும் கேட்டான். கேட்ட உடனே இது தவறு, இந்த மாதிரி பேசுகிற தவறுன்னு சொல்லிட்டு நான் அதை மீறி நான் உள்ளே போகிறேன். உள்ளே போச்சே பரத்தை ஒருத்த வந்து பின்னால் அடிக்கிறான். பின்னால் அடித்த உடனே நாங்கள் கேள்வி கேட்குறோம், பர்மிஷன் இருக்கான்னு கேட்டோம். நாங்கள் கேட்ட கேள்வி, டே டைமில் ஷூட்டிங் எடுக்க பர்மிஷன் தான் கேட்டோம். உனக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் வீட்டு வாசல் நடக்குது இதெல்லாம், உனக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும்பொழுது இது ரொம்ப தவறான விஷயம், இது நீங்கள் பண்ணாதீங்க, தப்பு, பொதுமக்களை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லைன்னு கூட ஒரு பத்து பேர் முனையிலேருந்து பேசிக்கிட்டு அவனை யாரையும் உள்ளே விடலை. நான் திரும்பி உள்ளே வந்துட்டேன். நான் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை இல்லாமல் அது மூணு பேர், ஒன்று அலெக்ஸ், அவர் தான் போட்டு சரமாரியாக தாக்குறாரு அவரை. ரெண்டாவது வந்து சுந்தர்ராஜன், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் எங்கே இருக்காருன்னு தெரில, அவர் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒப்புன்றவர் அவர் கூட இருக்கிறார், அவர் வந்ததுனால்தான் இப்போ ஒரு பிரச்சனைகள் ஆயிருக்கும். இப்போ ஸ்ரீபரத்துக்கு வந்து தான் சரமாரியாக தாக்கப்பட்டு இப்போ எனக்கு ஆப்ரேஷன் ஆகி இப்போ தான் அந்த பிளேட்லாம் வச்சு இதுவாக இருக்கும், கே போட்டு அடிக்கலாம். சரி, இதுக்கு மேலே இது பிரச்சனை வேணாம் சொல்லி அவர் மூவ்மெண்ட்டை கிளம்புறேன். அதுக்குள்ளேயும் பாரத் தமிழன் வந்து இந்த இன்சிடெண்ட்டை வந்து நம்ம வில் டேக் இட் அப் அப்படின்னு சொல்லுவேன் தான். அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஐடியாவே இல்லை, சாரி, கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஐடியாவே இல்லை. அங்கே சுமூகமாக பேசியிருந்தா அவர் பேச்சு நாகரிகம் இருந்திருந்தால் இவ்வளோ தூரம் நீங்கள் இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அதே வேளையில் ஒரு பப்ளிக்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு சினிமா எடுக்கும்பொழுது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அவதி இல்லாமல் ஒரு சூழ்நிலை, அன்னி கூட தான் ஒரு பத்து நாள் முன்னர் தான் சூர்யா வந்து படம் எடுத்தார், அப்போ கூட இந்த பிரச்சனை இல்லையா. அப்போ நான் இதே பிரச்சனை நான் சொன்னேன், வந்தாலும் வண்டி எடுத்துட்டாங்க, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு பொதுமக்களுக்கு இடவேறாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அந்த அங்கேயே வந்து ஒரு தடை உத்தரவே இருக்குது. பப்ளிக் மீட்டிங் டிஎம்கே ஏடிஎம்கே எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நடத்தக்கூட தடை உத்தரவு இருக்குது. தடை உத்தரவு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஷூட்டிங் நடக்கிறது எதோ இடத்துல நியாயம் கேட்டது தவறா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இது என்னுடைய நாலேஜுக்கு வராமல் தான் நடந்திருக்கு, இருந்தாலும் நான் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன், அது ஒரு ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்குள்ளே ஷூட்டிங் இருந்தது, நான் தான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அது நடந்தப்போ நான் இல்லைங்கிறது தான் உண்மை. நான் என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன், இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன். நான் ரொம்ப கவனமாக இருக்கேன், அதாவது என்னுடைய படப்பிடிப்பில் என் படப்பிடிப்பு குழுவினர் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு நான் திருப்பி திருப்பி நான் சொல்லி சொல்லி தான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அப்படியும் எதிர்பாராமல் இந்த மாதிரி நடந்துருக்குறது வருத்தமாக தான் இருக்குது, இனிமேல் நான் நடக்காமல் பார்க்குறேன். ஷான் ரோல்டிங் கூட உட்காரும்போது எதுவுமே சொல்ல முடியல. அவர் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு சத்தம் இல்லாத இசை கேட்டுச்சு, அது எனக்கு ரொம்ப 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 ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பரவசத்தையும் எனக்கு உண்டாக்குச்சு. அண்ட் அது அதை நோக்கி தான்